இந்த வசிய வைக்கிறது மந்திரம் மாந்திரீகம் செய்வினை இதெல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா மேடம் சில பேர் இது சொல்ல நான் கேட்டிருக்கேன் மேடம் அதாவது குடும்பத்தோட அன்யோன்யமா ரொம்ப சூப்பரா இருந்தாங்கப்பா யாரோ வசிய வச்சுட்டாங்க இவங்களை விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க இல்லனாக்கா நல்ல ஓஹோன்னு இருந்த குடும்பம் யாரோ மந்திரம் யந்திரம் தந்திரம் மாந்திரீகம் பண்ணிட்டாங்க கட 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 இந்த குடும்பமே கீழே விழுந்துருச்சுப்பா அப்படின்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா மேடம் இப்படிலாம் பண்ண முடியுமா சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வசியம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே அது வந்து ஏதோ ஒரு ஆசைக்காக தான் சொல்கிறாங்க அது நியாயமான ஆசை கிடையாது பேராசை இல்லையா பேராசைனால தான் அந்த வசியம் அது பணத்துக்காகட்டும் இல்லை உறவுக்காகட்டும் ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும் ஏதோ ஒரு வசியம் தான் அப்போ ஒரு தப்பான விஷயம் வந்து நிச்சயமாக சரியாக இருக்க போகிறது கிடையாது அது அந்த கொடுக்கு எடுக்கிறது வந்து நிச்சயமாக அது இருக்குது ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே உலகத்தில் இருக்குது இப்போ அந்த தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்லி ஒன்று அதே போல் இந்த மாதிரி சக்திகள் இருக்குது உண்மைதான் ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் இந்த வசியம் வைக்கிறது மந்திரம் மாந்திரீகம் செய்வினை இதெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மைதானா இது குறித்த நிறைய தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காங்க ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திருமதி ஹேமலதா மேடம் அவர்கள் வாங்க நேர்களே மேடம் சந்திப்போம் வணக்கம் மேடம் வணக்கம் சரண்யா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அன்றி உலகமனந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் தரல் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் இருந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பாய் கடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் வணக்கம் மேடம் சில பேர் இது சொல்ல நான் கேட்டிருக்கேன் மேடம் அதாவது குடும்பத்தோட அன்யோன்யமா ரொம்ப சூப்பரா இருந்தாங்கப்பா யாரோ வசியம் வச்சுட்டாங்க இவங்களை விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க இல்லைனாக்கா நல்ல ஓஹோன்னு இருந்த குடும்பம் யாரோ மந்திரம் யந்திரம் தந்திரம் மாந்திரீகம் பண்ணிட்டாங்க கட 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 இந்த குடும்பமே கீழே விழுந்துருச்சுப்பா அப்படின்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா மேடம் இப்படிலாம் பண்ண முடியுமா சரி சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வசியம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே அது வந்து ஏதோ ஒரு ஆசைக்காக தான் சொல்கிறாங்க அது நியாயமான ஆசை கிடையாது பேராசை இல்லையா பேராசைனால தான் அந்த வசியம் அது பணத்துக்காகட்டும் இல்லை உறவுக்காகட்டும் ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும் ஏதோ ஒரு வசியம் தான் அப்போ ஒரு தப்பான விஷயம் வந்து நிச்சயமாக சரியாக இருக்க போகிறது கிடையாது அது அந்த கொடுக்கு எடுக்கிறது வந்து நிச்சயமாக அது இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே உலகத்தில் இருக்குது இப்போ அந்த தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்லி நம்பினோன்னா அதே போல் இந்த மாதிரி சக்திகள் இருக்குது உண்மைதான் ஆனால் அதை வந்து கொண்டு போகிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது இப்போ சாதாரணமாக அது வந்து இப்போ வெளியில இல்லை அதாவது மந்திரிச்சு பண்ணுதான் ஏன்னா அந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு தேவர்களும் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க தனித்தனியாக இருந்தாங்க அப்புறம் அசுரர்களும் ஒரே ஒரே இதில் ஒன்றா இருந்தாங்க அப்புறம் ஒன்றா வந்து நாட்டுக்குள்ளேயே ஒன்றா இருந்தாங்க ஒரு ஒரு யுகத்துக்கும் மாறணும் இப்போ வந்து கலியுகத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வந்து அசுரன் இருக்காங்க அதனால் தனியாக வந்து வசியம் பண்ணி அது மாதிரி தனியாக கொம்பு பழச்சி பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு அசுரம் இருக்க தான் செய்கிறாங்க அதை வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யனோட நல்லா வசதியாக இருக்க ஒரு சிஷ்யன் வீட்டுக்கு போவார் அந்த சிஷ்யன் வந்து தப்பான முறையில் தான் பணம் சம்பாதிச்சிருப்பார் அந்த குரு வந்து அந்த போய் பார்த்துட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த நைட்டு தூங்கும்போது என்ன ஆகும்னா அவருக்குமே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு ஆசை வரும் அப்போ அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார் வந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் இவர் வீட்டில் வந்து காலை கடன்லாம் முடிச்சுட்டு பண்ணும்போது பூஜை பண்ணும்போது ஐயோ தப்பான பொருள் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்போ திருப்பி கொண்டு போய் கொடுக்குறாரு அப்போது ஒரு பொருள் சாப்பிட்டு அதை சாதாரணமாக ஒரு தப்பான வழியில் சம்பாதிச்ச பொருளை சாப்பிட்ட போதே நம்ம புத்தி மாறிடுதுன்னா நம்ம ஒரு தப்பான காரியத்தை செய்ய தூண்டுதுன்னு போது வசியம்னு நம்ம தனிப்பட முறையில் பண்ண வேண்டாம் ஒரு ஒரு வீட்டில் வந்து நம்ம தப்பான வழியில் செஞ்ச அந்த பொருளை ஈட்டின பொருளில் நம்ம சாப்பிட்றோம்னாலே நம்மளுக்கு வந்து நம்மளோட இதுவும் அந்த கெடுவாங்க அதனால தான் அந்த கடலில் வந்து அந்த நெகட்டிவ் அந்த வீட்டில் இருக்கிற வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அந்த இது பண்ண மாட்டாங்க அது மாதிரி சுத்தமாக இருக்கணுன்ற போது பூஜை பண்ணனா நம்ம வந்து அந்த நெகட்டிவிட்டி நம்மளுக்கும் இருக்கும் அந்த வீட்டில் அவங்களோட இது வந்து நம்மளுக்கும் இதுவாகும் அப்படிங்கிறதுனால தான் சாப்பிட்றத வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணலாம் அதனால படைச்சிட்டு சாப்பிடுவாங்க சாப்பாடு வந்து இப்போ நீங்கள் வசியம் பண்ணுறதுன்றது தனி ஒரு அது ஒரு தப்பான விஷயம் தானே தப்பான விஷயத்துக்கு எப்படி நம்மளால் இப்போ பண்ணக்கூடியவங்க எவ்வளோ அதை பூஜை பண்ணி கொடுக்கணும் இப்போ நாங்கள் மந்திரம் தந்திரம்னு போகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பணத்துக்காக தான் செய்கிறாங்க யாரும் வந்து ஒரு இவங்க நல்லா வரணும் அப்படின்னு செய்கிறதுல ஒரு கெட்டு போகணும்னு செய்கிறது அதுவும் ஒரு பணத்துக்காக செய்கிறது அது எவ்வளோ தூரம் இதுபடும் அது இல்லாமல்
ஒரு தப்பான ஆட்கள் நம்ம கூட வராங்கனாலே நம்மளும் ஒரு தப்பான ஆட்கள் நம்ம கூட நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது, மேம் கூடவே இருக்காங்க, கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ இவங்க தப்பான ஆள் அப்படின்னு. எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? அதுதான் சொல்லுவேன், நம்ம தப்பான ஆட்கள் இல்லைன்னா நம்ம கிட்ட தப்பான ஆட்கள் வரமாட்டாங்க. சரண்யா, நம்ம வந்து நம்ம சரியாக இருக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் நிறைய இருக்குது. அந்த காலத்து மாதிரி ஒரு க்ளோஸ்டு நம்ம நீட்டாலாக ஃபேமிலியோட அதை சொல்கிறதுக்கு தப்பை திருத்துறதுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்கூல் போகும்போதோ இது பண்ணி இது செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்ற சொல்கிறதுக்குள்ள பேரண்ட்ஸுக்கும் நேரம் இல்லை, வீட்டில் சில வழி நடத்தக்கூட பெரியவங்களும் இல்லை, அப்பா அம்மா அந்த மாதிரி பெரிய வயசானவங்க இல்லை, பசங்களுக்கும் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போது பேரண்ட்ஸே வந்து தப்பாக நடந்துக்கும் போது அதை பார்த்து வளர்கிற பசங்க வந்து அவங்கக்கிட்ட நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த இன்ஸ்டில் பண்ணோன்னா வியா ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணிக்கணும். அந்த சூழ்நிலைகளில் நம்ம பசங்க போகக்கூடாதுன்ன போது ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து கடவுள் அவன் சொன்ன முதலே சொன்னது தான், தெய்வ சக்தி நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம நல்லவங்களாக இருந்தால் தான் நம்ம அது வந்து உள்ளே வாங்கிக்க முடியும். இந்த அப்போ வந்து இந்த வசியம் வந்து வேலை செய்ய போகிறது கிடையாது. ஒரு சாமிக்கு படைச்சிட்டு இப்போ ஃபுட்டில் தான் முக்கவாசி அந்த இது பண்ணுவாங்க, வசியம் தாந்திரிகம் அந்த பண்ணுறது வந்து உங்களுக்கு அதில் எல்லாம் கொடுப்பாங்கம்மா. நீங்கள் படைச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து பிரசாதம் ஆகிடுதில்ல, அது வந்து உங்களுக்கு தப்பாகிடுதில்ல. நான் எங்கேயுமே வெளியில் சாப்பிட மாட்டேன், ஒரு பர்டிகுலர் இந்த இடத்துல இருக்கவங்க ஒன்றுமே நம்ம வீட்லேயே சமையலரில் வந்து டாய்லெட் பக்கத்தில் இருந்து சமைக்க வாஸ்துப்படி டாய்லெட் பக்கத்தில் சமைக்கக்கூடாது அப்படின்னு அந்த சாப்பிட்டு அந்த மருத்துவமனை டாய்லெட் இதுக்கிட்ட பக்கத்தில் இருந்து சாப்பிட்றதுக்கு நோய் வரும் இல்லைனா இது வந்து கெடுதி வரும் ரெண்டுத்துமே சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம செய்கிற சாப்பாடே வந்து இது பண்ணும்போது இன்னொருத்தர் கொடுக்கறது வந்து சுலபமாக இருக்கும். அதாவது நம்ம அந்த சனி பயிற்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த நலன் கதையில் சொல்லுவாங்களே, நம்ம தப்பு பண்ணினா தான் அவனை தேடுவாங்க, என்ன பண்ணால் அவனை பிடிக்க முடியும்னு சொல்லி தேடும். அந்த காலை சரியாக கழுவாமல் இருந்ததுனால தான் அந்த சனி வந்து பிடிச்சதா சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட அதை கால் கழுவணுன்றதே இப்போ சொல்லலை, பட் அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயங்கள்லையும் நம்ம வந்து தவறு இல்லாமல் இருக்க போது தான் அந்த வசியமோ மாந்திரிகமோ. ஆனால் நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இல்லாமல் இல்லை, அது வெளியில் இல்லை நம்மக்கிட்டயே இருக்குன்றதை தான் நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம திருத்திக்கிட்டே மற்ற சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம பழகிறோம்னாலே நம்மக்கிட்ட ஏதோ இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஆட்கள் நம்மக்கிட்ட காண்டாக்ட்லேயே வராங்கன்றது அர்த்தம். நம்ம சரியாக இருக்கும்போது நம்மக்கிட்ட வரமாட்டாங்க இல்லையா. இப்போது ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தப்பான ஆட்கள் இவன் செய்யணும், இவங்ககிட்ட அந்த காரியம் நடக்காதுப்பானா யாரும் வரப்போகிறாங்க. மேம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா தங்க, இவங்களுக்குள்ளேயே இருந்து வைக்கிற கேள்விகளும் நிறைய விஷயங்களும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். அப்போ என்ன பண்ணுறது? குடும்பத்துலேயே இருக்காங்கன்னா அது வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த சொத்துக்கு தானே பண்ண போகிறாங்க. நல்லா விட்டு கொடுத்து நல்லா செய்கிறவங்களுக்கு கூட நிறைய வச்சுருக்கானோ அதனால தான் இவ்வளோ கொடுக்குறானோ, 100 ரூபாய் கொடுத்தா நிறைய வச்சுருக்காதா, 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா ஓ இவ்வளோ வச்சுருக்கானா, அந்த மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து அப்படியே பொறாமையாக மாறி அதுதானே மேடம் வசியமாகவே மாறுது. அது வந்து அப்போ கூட அவங்களே திருப்பி தர காலம் தான். இப்போல்லாம் வந்து அது வந்து எவ்வளோ அவங்க செஞ்சுருக்கலாம், அந்த சிறுமிஷ நேரம் அவங்களுக்கு எதுனா இருக்கும் அதை கரமா கழிக்க அந்த நேரம் சொல்லு இல்லையா, நம்மளோட கடன் கழியறதுக்கு அந்த நேரம் சிரமமாக இருக்கலாமே தவிர மற்றபடி அது வந்து அதை விட பல மடங்கு இது பண்ணுவாங்க. அந்த பசுவை வதை பண்ணும்போது சொல்லுமா, ஒரு பசு ஒரு தடவை வெட்டும்போது சொல்லுமா, நான் வந்து உனக்கு எல்லாமே போஷித்தேன், எல்லாமே பண்ணேன், எல்லாமே உனக்கு கொடுத்தேன், பால் கொடுத்தேன், உன் வாழ்வாதாரத்துக்கே இருந்தேன், என்னை நீ வெட்டுற, எனக்கே நல்லது பண்ண எனக்கே இப்படி ஒரு மரணம்னா உன்னை என்னை வெட்டுற உனக்கு என்ன வரும்னு அது மரணத்தும் போது அந்த பசு சிரித்ததாக ஒரு சொல்லுவாங்க. அப்போது வெட்டுற உனக்கு என்ன மாதிரி அது நடக்கும் அப்போ யோசிச்சுப்பார் அப்படின்னு. எல்லாமே நல்லது பண்ணியும் நீ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மரணம் நீ கொடுக்குறேன்னா அப்போது அந்த அதை யோசித்து பார்த்தா அது அதே தான் அந்த வசியம் பண்ணுறவங்களுக்கும். நல்லது பண்ணியும் அவங்க அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அதை வந்து நிச்சயமாக அவங்க கோத்ரூ பண்ணுவாங்க. அதில் வந்து எந்த கணக்குமே கிடையாது. கடவுள் வந்து வச்சு செய்வார் சொல்லுவாங்களே, அது கண்டிப்பாக வச்சு செய்ய தான் போகிறார். அது இன்னும் படமாக்கோ பெற்றவங்க செய்யலை அவங்க இல்லைன்னா அது அவங்களோட பசங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது, அதில் எதுவுமே கிடையாது. அதனுடைய கெடு பலன்களை நிச்சயமாக வச்சவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேடம். எங்களை நாங்கள் எப்படி காப்பாற்றிக்கிறது? எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? பாதுகாப்பு வளையம் தான் நான் சொல்கிறேன், நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் இப்போ நம்ம பசங்க வருதா போதா நம்ம பார்க்கும்போது பாதுகாப்பு வளையம், பொண்ணுங்க போதுன்னா வீட்டில் போகும்போது நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, வீட்டில் இருக்க அந்த எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ போகும்போது நான் சொல்லிட்டு போகிறேன் என் கூட வா அப்படின்னு நம்ம பாது. இதெல்லாம் சிம்பிள் சிம்பிளான விஷயம், அந்த காலத்துல வெளில சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அது வந்து பெருசாக இப்போ வந்து நம்ம அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நம்ம அதை சாதிச்சிட போகிறது கிடையாது. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்க,
வீட்டில் என்ன ஆனாலும் உள்ள ஒரு குரல் கொடுத்துட்டு போவோம். அவங்கள விட நமக்கு நல்லது நினைக்கிறவங்க வேறு யாரும் கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து பாதுகாப்புன்னும் போது வெளியில் எதுவுமே நம்மளுக்கு இதுவாக இருக்கும் போது நெற்றியில் இடுவாங்கன்னு சொல்லுவாங்க, நெற்றிக்கு எடுக்கிறது. இது வந்து திருமண் காப்புன்னு சொல்லுவோம். ஸோ திருமண் காப்புன்னும் போது அது ஒரு காப்பு தான், கயிறு கட்டுறோம், அந்த இது போடுறோன்ற விட இது வந்து அதே போல் கோயில் ஏதாவது ஒரு கோயில் விபூதி எட்டு நெத்தியில் எட்டு போகிறது, இதெல்லாமே அந்த நம்ம தெய்வ சக்தியை நம்ம கூடவே அழைச்சிட்டு வர விஷயம். அதை நம்பணும், நம்ம நம்பணும். பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லும்போது இது நடக்கும் இது நடக்கும் நம்பணும்போது அதை இப்போ விளக்கு எல்லாமே சொல்கிறோம், இது நடக்குதா அது பண்ணுதா இவ்வளோ கஷ்டப்படுறியேன்னு கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பட் அதை விட நம்ம அதை கோத்ரூ பண்ணி நம்ம எவ்வளோ நல்லா வரோன்றது அதில் பண்ணும்போது ஜெயிச்சு காமிக்கும் போது நிச்சயமாக அது பசங்களுக்கும் புரியும். இதை மாதிரி ஒரு கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி வரும்போது பசங்களுக்கும் அதை ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும். அவங்க ஒரு 40 வயசில் அந்த தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இது ஒன்று, இதுதான் இருக்கும். சூப்பர் மேடம். அதாவது நம்ம வைக்கிற அந்த விபூதி அந்த திருநீர் அது வந்து பலன் தருதாங்கிறத காட்டிலும் அது நிச்சயமா நம்மளை காப்பாத்துங்கிற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து அவங்களை என்னைக்குமே இறுக்கி பிடிச்சிக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். அப்புறம் தெய்வத்தோடைய அருள் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், அதுவும் சொல்லுங்க எங்களுக்காக. தெய்வத்தோட அருள் முழுமை அதுதான் சொல்றேன். இந்த உலகத்துக்கு நம்ம பெரிய பூஜை பண்ண சொல்லலை, எதுவுமே பண்ண சொல்லலை. இந்த நேரத்துல நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைமும் இல்லை. வி ஆர் இன் த ரேஸ். அதனால் அதுக்கு வந்து நமக்கு டைமே கிடையாது. நான் சொல்ல பேரை தான் சொல்ல சொல்கிறாங்க. நாம வந்து கலியுகத்துக்கே நாம சகித்தனம். அதுவும் இப்போ ராமர் அந்த கும்பாபிஷேகன்ற விஷயம் நடக்குது, அந்த ராம நாமத்தை மிஞ்சி வரும் அந்த எழுத்தை சொல்கிறதுக்கே அந்த பேரை சொல்கிறதுக்கே வந்து பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதனால்தான் பேர் வந்து குழந்தைங்களோட பேரை சாமி பேராக வச்சு கூப்பிட சொல்லி சொன்னாங்க. உட்காந்து எழுந்திருக்கும் போது கீழே தரையில் உட்காந்து எழுந்திருக்கிறது பழக்கம் விட்டு போச்சு. அப்போல்லாம் எழுந்திருக்கும் போதே சிவசிவா முருகா கோவிந்தா அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி சின்ன அதை சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையோட சேர்ந்த விஷயங்கள் தான். தனித்தனியாக பூஜை பண்ணுறதோ கம்பல்சரியாக இன்னைக்கு போகணுன்றதோ எதுவுமே இல்லை. நமக்கு வந்து நமக்கு நம்ம எதுவோ கை பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோன்றது அதுவுமே பணம் பெருமாளுக்கு நம்ம இன்னும் இதை செய்யணும் இன்னும் 4 பேருக்கு உதவணும்னு நினச்சி சம்பாதிக்கும் போது அதுவுமே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் பேர் சொன்னால் போதும். இந்த யுகத்துக்கு வந்து பேரே பெரிய விஷயம். அந்த ராமனோட பேர் நாம சங்கீர்த்தனம் தான் பெருசு. அதுவும் இன்னும் 10 பேரோட சேர்ந்து சொல்கிறோன்னா அது ஒன்றும் அது சேர மாட்டோம், நம்ம உட்கார மாட்டோம், சொல்ல மாட்டோன்றது அவங்களுக்கு அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு வாரத்து ஒரு பேராக சொல்லு அப்படின்னு குழந்தைங்களுக்கு பேர் வைக்க சொன்னாங்க. இது இல்லாமல் பண்ணுறதில்ல அது, இதுவே வந்து பெரிய. ஏன்னா அதுக்கு அதாவது யாகத்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், யாகம் பண்ணுற பலன் தான் கிடைக்குமா, யாகம் பண்ணால் தான் கிடைக்கும்னு இல்லை. அந்த யாக பலனை இந்த நாமம் ஒரு நாமமே பண்ணுன்றது தான் கொடுத்துருக்காங்க. அது சொல்லியிருக்காங்களும் கூட அது நிச்சயமாக நடக்கவும் நடக்கும். இந்த இதில் சுலபமாக கொடுவ வழி நம்மளுக்கு அது பெரிய உகந்த வழின்னா அது நாம சங்கீர்த்தனம், பேர் சொல்கிறது தான். அற்புதம் மேடம். அதாவது இறைவனை தேடி இங்கே அங்கேன்னு எங்கேயும் நீ ஓட வேணாம்ப்பா, நீ இருக்கிற இடத்துல செய்கிற வேலையோடு சேர்த்து அவனுடைய நாமத்தையும் சொல்லு, அதுவே போதும். அந்த இறைவன் உன்னை தேடி நிச்சயம் ஓடி வருவான் அப்படின்னு அழகான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க மேடம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் மேடம் நமக்காகவே கொடுத்தாங்க இல்லையா. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில் நானும் மேடம் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.